அம்மா சமையல் சேனல்ல இன்னைக்கு உருவையான இஞ்சி ஊறுகாய் எப்படின்னு செஞ்சு காட்ட போறோம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. இஞ்சி ஊறுகாய் செய்யிறதுக்கு இஞ்சியை நல்லா தோல் முழு வேகையான அளவு இஞ்சி எடுத்துங்க. எடுத்துட்டு அதை நல்லா தோல் செதுக்கி இந்த மாதிரி தோல் இல்லாமல் நல்லா செதுக்கிட்டு நல்லா கழுவி எடுத்துங்க. அதை கேரட் சீவுற தட்டில் நல்லா பொடிசாக நல்லா செதுக்கிங்க. நார் நாராக வரும், இருந்தாலும் சின்ன சின்னதாக நல்லா செதுக்கி எடுத்துக்கிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிங்க. அப்புறம் ஊறுகாய்க்கு தேவையான பொருள் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சிங்க. ஒரு 50 கிராம் வெல்லம் கொஞ்சம் எடுத்துங்க. புளியை ஊற வச்சு வச்சுருக்கோம். கடுகு கொஞ்சம், உளுத்தம், வெந்தயம், மிளகாய் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். அது ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி இஞ்சியை நல்லா போட்டு வதக்கணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பச்சை வாடை போகிற வரைக்கும் இஞ்சியை நல்லா வதக்கணும். அந்த இஞ்சியோட காரத்தன்மை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அது வதங்கிட்டே இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் கடுகும் வெந்தயமும் போட்டு லே பொரியிற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் ஒரு 10-15 மிளகாய் போடுங்க. உரப்புக்கு தகுந்த மாதிரி இது இஞ்சியே உரப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் இந்த உரப்பு கொஞ்சம் போட்டு நல்லா எண்ணெய் சட்டியில் வதக்குங்க. எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கிட்டே வாங்க. கடுகு நல்லா பொரியும். கடுகு வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சு மிளகாவும் நல்லா சூடு ஏறின பிறகு ஆற வச்சு ஒரு மிக்சியில் எடுத்து போட்டுங்க. இது அரைக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த புளியையும் ஒரு 10 பூண்டு பல் தோலோடு போட்டுங்க. வெல்லம் ஒரு கட்டி வெல்லத்தை நசுக்கி வச்சுருக்கேன். புளியையும் எடுத்து அதில் போட்டுங்க. கொட்டை இல்லாமல் பார்த்து அப்படியே கெட்டியாகவே போடுங்க. தண்ணி ஊற்றி கரைச்சிட வேண்டாம். இது மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். சும்மா கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைக்கணும். ரொம்ப குறகுறப்பாக இருக்குது, அதனால் இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் குறகுறப்பாகவே இருக்கட்டும். குறகுறப்பாக வச்சுக்கிட்டு அதுக்கும் பிறகு இஞ்சி நம்ம அதுக்கும் நல்லா இஞ்சி நல்லா வதங்கியிருக்கும். இஞ்சி வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி தரும். இப்போ கொரோனா டயத்துக்கு இஞ்சி நிறைய சேர்க்கறது ரொம்ப நல்லது. ஜீரண சக்தி கிடைக்கும், பித்தத்தை எடுக்கும். இதை நல்லா வதக்கி ஒரு தட்டில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறது. அதே எண்ணெய் சட்டியிலேயே எண்ணெயை கொஞ்சம் கூட ஊற்றணும். ஆனால் இது நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லது. அதே எண்ணெய் சட்டிலேயே நல்லெண்ணெயை ஒரு 4-5 ஸ்பூனுக்கு ஊற்றிங்க. ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூனு, கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வரமிளகாவை 2 கிள்ளி போட்டுங்க. ஒரு 10 பூண்டை தோலோடு இடித்து வச்சு அதையும் அதில் போடுங்க. போட்டு லேசாக கொஞ்சம் கிண்டிக்கிட்டு பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க. போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துக்கிட்டே இருக்கணும். பூண்டு கொஞ்சம் நல்லா செவந்து வர நேரத்துக்கு தான் வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம முன்னாடியே எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிற இஞ்சியையும் அதுலேயே போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயிலேயே வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதக்கிட்டு நம்ம மிளகாய் சாந்து அரைச்சி வச்சுருக்க சாந்தை அதில் போடணும். இப்போ இதில் வெல்லம், இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு எல்லா சுவையும் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ்
மிக்ஸி ஜாரையும் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கு பிறகு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க. நம்ம ஊத்துன எண்ணெய் திரும்பி கக்குற வரைக்கும் எண்ணெய் சட்டியை போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம ஊத்துன எண்ணெய் வந்து திரும்பி கக்குற வரைக்கும் வேகட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ என்ன கிண்டி பாருங்கள், இப்போ கொஞ்சம் தான் எண்ணெய் வந்திருக்கு. மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். வேக வச்சு அந்த எண்ணெய் ஊற்றின எண்ணெயை திரும்பி வர்ற வரைக்கும் வச்சுட்டு இது இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா சுவையான இஞ்சி ஊறுகாய் ரெடி. இது நீங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.